ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சயின்ஸ் கிளாஸ் ஃப்ரம் 5th ஸ்டாண்டர்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி ரிவிஷன்ஸ் வீடியோ பார்ட் 1 பார்த்துருக்கோம். டுடே ரிவிஷன் வீடியோ பார்ட் 2. ஓகேங்களா, சாப்டர் 11, சுனிதா இன் ஸ்பேஸ். எஸ், நான் எதுக்காக ரிவிஷன் வீடியோ இப்போ பண்ணிட்டு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நவ் ஸ்டார்டட் த மந்த்லி டெஸ்ட். ஸோ ரிவிஷன் த போர்ஷன்ஸ். ஓகே, ஃபஸ்ட் பார்ட் ஹார்ட் ஒர்க்ஸ். ஃபஸ்ட் ஒன் கிராவிட்டி, செகண்ட் ஒன் நீல் ஆம்ஸ்ட்ராங், தேர்ட் ஒன் சுனிதா வில்லியம், ஃபோர்த் ஒன் ஸ்பேஸ் ஃப்ளைட், ஃபிஃப்த்து ஒன் சாட்டிலைட், சிக்ஸ்த்து ஒன் அஸ்டோனட்ஸ், செவன்த் ஒன் ஸ்பேஸ் ஷிப், 8th one American, 9th one experience அனுபவம், planet 10th one planet, planetனா கோள்கள். ஓகேங்களா, எஸ். ஃபஸ்ட்டு பார்ட் ஃபினிஷ்டு, செகண்ட் பார்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபஸ்ட் ஒன், சுனிதா வில்லியம்ஸ் மேட் எ ரெக்கார்ட் ஃபார் த லாங்கஸ்ட் டாஷ் பை அ வுமன். எஸ், ஃபேஸ் ஸ்பேஸ் ஃப்ளைட். செகண்ட் ஒன், டேஷ் இஸ் ஆன் மாடல் ஆஃப் த எர்த். எஸ், இப்போது எர்த்துக்கு மாடல், ஐ மீன் எர்த்து மாதிரியே நாம் வந்து குளோபை தான் வச்சுட்டு என்ன பண்ணுவோம். ஸோ இந்தியா இங்கே இருக்குது, பாகிஸ்தான் இங்கே இருக்குது, ஸோ இங்கே வந்து ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தா வாட்டரு. ஸோ அந்த மாதிரி நம்ம எதை மாடலாக வச்சுருப்போம் அப்படின்னா குளோபை தான் மாடலாக வச்சுருப்போம். ஸோ அதனால தான் மாடல் ஆஃப் எர்த் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா க்ளோப். ஓகேங்களா, டேஷ் வாஸ் த ஃபஸ்ட்டு மேன் டு வாக் ஆன் த மூன். யார் வந்து ஃபஸ்ட்டு அந்த மூனில் வாக் பண்ணது அப்படின்னா நீ ஆம்ஸ்ட்ராங். ஓகேங்களா, அண்ட் ஃபோர்த் ஒன், அண்ட் யார் வென் வி த்ரோ சம்திங் அப், நம்ம ஏதாவது ஒரு திங்ஸை தூக்கி போடுறோம், இட் கம்ஸ் டவுன் டு டூ, பட் ஆனால் அது என்ன ஆகுது, கீழே விழுது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா கிராவிட்டி, புவியிருப்பு விசை. ஸோ கிராவிட்டி அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மேஜிக் ஒரு பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா எர்த்துக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம எந்த ஒரு திங்ஸை நம்ம த்ரோ பண்ணாலும் அந்த திங்ஸ் என்ன ஆகுது, சடனாக டவுன் கீழே வருது. ஓகேங்களா, கம்ஸ் டவுன். நெக்ஸ்ட் பார்ட் ஃபுல் ஃபார்ம் ரைட் பண்ண போகிறோம், நாசா. இதெல்லாம் நாசா ஐஎஸ்ஆர்ஓ, ஸோ இருக்கிற ஃபுல் ஃபார்ம்ஸ் தான் ரைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நாசா, நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஐஎஸ்ஆர்ஓ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இது ஐஎஸ்ஆர்ஓக்கான ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டார்ஸ் ரிவால்வ் அரௌண்ட் த எர்த். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து எர்த்தை ரிவால்வ் சுற்றி வருது அப்படின்றாங்க. ஸோ அது ராங், ஸ்டார்ஸ் சுற்றி வராது. ஸோ அது ராங், ஸோ ஃபால்ஸ். செகண்ட் மந்த், மூன் சேஞ்சஸ் இட்ஸ் ஸ்பேஸ் எவ்ரி நைட். எஸ், அது கரெக்ட். ஸோ எப்படி அப்படின்னா இப்போது 15 டேஸ் ஒன்ஸு ஃபுல் மூன் டே அண்ட் நான் மூன் டே வரும், ஐ மீன் பௌர்ணமி அமாவாசை வரும். ஸோ ஈச் ஒன் ஒன் டேக்கும் என்ன ஆகிட்டே வரும் அப்படின்னா அந்த மூனுடைய அந்த ஃபேஸ் என்ன ஆகிட்டே வரும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே வரும், ஐ மீன் வளர்ப்புறை தேய்பிறை அப்படின்னுவாங்க. ஸோ தேய்பிறை வந்து தான் நமக்கு நான் மூன் டே வரும், வளர்ப்புறை வந்து தான் நமக்கு ஃபுல் மூன் டே பௌர்ணமி வரும். ஓகேங்களா, ஸோ அது ட்ரூ. அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், மூன் இஸ் எ நேச்சுரல் சேட்டலைட்ஸ் ஆஃப் எர்த். எஸ், மூன் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ், அது ட்ரூ. அப்போது ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ்லாம் என்னென்ன மீன்ஸ் அப்படின்னா ஹியூமன் பீயிங் வந்து மேக் பண்ணக்கூடிய சேட்டலைட்ஸ் தான் ஆர்டிஃபிஷியல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சந்திராயன் 1, சந்திராயன் 2, ஆப்பிள், ஆரியபட்டா, இதெல்லாம் என்னது ஆர்டிஃபிஷியலாக ஹியூமன் பீயிங் மேக் பண்ண சேட்டலைட்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன், ஏ ஸ்பேஸ் ஷிப் கேரி அஸ்ட்ரோநட்ஸ் இன் டு த ஸ்பேஸ். எஸ், ஸ்பேஸ் ஷிப்பு கேரி பண்ணி போயிட்டு அஸ்ட்ரோநட்ஸ், அஸ்ட்ரோநட்ஸ்னால் யார், விண்வெளி அலட்சர்களை
கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இட்டுன்னு போயிட்டு அந்த ஸ்பேஸ் வரும். ஸோ அது கரெக்ட் ட்ரூ. அண்ட் ஃபிஃப்த் ஒன், சுனிதா வென் 3,600 kilometers அவே ஃப்ரம் த எர்த் இன் த ஸ்பேஸ் ஷிப். அது ராங். ஸோ அவங்க ஹவு மெனி டிஸ்டன்ஸுக்கு எர்த்துக்கும் அந்த ஸ்பேஸுக்கும் இருக்கிறது எர்த்து ஐ மீன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 360 தான். ஓகேயா, இங்கே உனக்கு 600 கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு கிவ் ஒன் வேர்ட் ஆன்சர் பார்க்க போகணும். ஓகேங்களா, சரி ஓகே. ஃபஸ்ட்டு ஒன், ஃபஸ்ட்டு இந்தியன் கோ டு கோ இன் டு ஸ்பேஸ். இந்தியன் வந்து ஸ்பேஸுக்கு போன ஃபஸ்ட்டு மேன் அப்படின்னு பார்த்தோன்னா ராகேஷ் ஷர்மா. ஓகேங்களா, சர்வைஸ். தேர்ட் ஒன் பாருங்களேன், ஃபஸ்ட்டு அமெரிக்கன் கோ டு வாக் ஆன் மூன், நீல் ஆம்ஸ்ட்ராங். ஸோ இதுக்கும் ஃபஸ்ட்டு வருது, இதுக்கும் ஃபஸ்ட்டுன்னு வருது. ஸோ இது ஸ்பேஸு, இது மூன், மூன்லேருந்து பார்த்தா நீல் ஆம்ஸ்ட்ராங். செகண்ட், ஃபஸ்ட்டு இந்தியன் சேட்டலைட் டு மேப் மூன். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேட்டலைட்ஸ் எது அப்படின்னா சந்திராயன் ஒன். ஓகேங்களா, இப்போ ஃபைனலாக 2020 சந்திராயன் டூ தான் வந்து என்ன பண்ணாங்க அனுப்பிச்சது. ஓகேங்களா, எஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், த ஃபஸ்ட் மேன் டு ட்ராவல் இன் டு ஸ்பேஸ். த ஃபஸ்ட் மேன் டு ட்ராவல் இன் டு ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரி கார்கைன், யூரி கார்கைன். நெக்ஸ்ட் பார்ட், நேம் த ஃபாலோயிங் எனி த்ரீ மேன்மேட் சேட்டலைட்ஸ், ஐ மீன் ஹியூமன் பீனால் மேக் பண்ணக்கூடியது மேன்மேட் சேட்டலைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் ஒன் ஆரியபட்டா, செகண்ட் ஒன் ஆப்பிள், அண்ட் தேர்ட் ஒன் மங்கள்யான். ஃபஸ்ட் ஒன் ஆரியபட்டா, ஆப்பிள், மங்கள்யான். ஃபோர் ஃபேமஸ் அஸ்ட்ரோனட்ஸ், ஃபேமஸான விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஃபோர் ரைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஒன் ராகேஷ் ஷர்மா, செகண்ட் ஒன் கல்பனா சாவ்லா, தேர்ட் ஒன் நீல் ஆம்ஸ்ட்ராங், ஃபோர்த் ஒன் யூரி கார்கைன். ஓகேங்களா, ஈஸியாக அந்த ஒன். எஸ் நெக்ஸ்ட்டு, சுனிதா எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லிவிங் இன் ஸ்பேஸ். சுனிதா வில்லியம்ஸ் அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கும்போது அவங்களுக்குடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத அவங்க ஒரு ஃபன் மாதிரி ஒரு ஃபன்னானதாக அங்கே நடந்தது மோஸ்ட் ஆஃப். ஸோ அதை தான் நமக்கு என்ன பண்ணாங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அதை தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். எஸ் ஃபஸ்ட் ஒன், வாட்டர் டூ திஸ் நாட் ஸ்டே அட் ஒன் பிளேஸ், இட் ஃப்ளோட்ஸ் அரௌண்ட் இயர் பபிள்ஸ். ஸோ ஒரே இடத்துல வாட்டர் இல்லை, ஸோ வாட்டர் வந்து எப்படி ஆச்சா ஒரு பபுள்ஸ் மாதிரி ஃப்ளோட் ஆகிட்டே இருந்தது. So, to wash our face and hands, we had to catch these bubbles on wet paper with them. So, அவங்க வந்து ஹேண்ட் வாஷ் ஆர் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கும் அந்த பப்பிள்ஸ் என்னென்ன பண்ணாங்க கேட்ச் பண்ணி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா வெட் கிளாத் யூஸ் பண்ணி, வெட் பேப்பர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு, வுட் ஃப்ளோட் இன் டு த லிவிங் ஏரியா ஆஃப் த ஸ்பேஸ் ஷிப் அண்டு கேட்ச் த ஃப்ளோட்டிங் ஃபுட் பேக்கெட்ஸ். ஸோ அவங்க எடுத்துகிட்டு போன ஃபுட் பேக்கெட்ஸ் எல்லாமே கூட என்னாச்சா ஃப்ளோட் ஆகிடுது. ஸோ அதுவும் கூட கேட்ச் பண்ணி தான் அவங்க ஈட் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்து கோம்ப் வந்து தேவையே பண்ணலாம், நீட் த கோம்ப் சுனிதா வை அப்படின்னா. ஸோ அவங்களுடைய ஹேர் ஃபுல்லாக என்னாச்சா ஸ்ட்ரெயிட்னிங், ஸ்ட்ரெயிட்டாக ஹேர் ஸ்ட்ரெயிட்டாக தான் நிற்கிது. இன் ஸ்பேஸ் தேர் வாஸ் நோ நீட் டு யூஸ் எ கோம்ப், மை ஹேர் கெப்ட் ஸ்டாண்டிங் அட் ஆல் த டைம். ஸோ ஹேர் நம்ம எப்படி நம்ம ஹேர்லாம் வந்து பார்த்தா ஒரு பின்னி விட்டோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படியே தொங்கிட்டே இருக்கும் இல்லையா பட் ஆனால் அவங்களோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக தான் தொங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் நீட்டிகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் சுந்தா எக்ஸ்பீரியன்ஸ். And describe a how Sunita viewed the Earth from spaceship. I mean, அவங்க வந்து ஸ்பேஸ் ஷிப்பில் இருந்து
வியூ இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் வந்து எந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னு தான் இந்த கொஸ்டின். வென் சுனிதா சா த எர்த் ஃப்ரம் ஸ்பேஸ் த ஃபோன் த எர்த் வெரி பியூட்டிஃபுல், பார்க்குறதுக்கு எர்த் ரொம்ப அழகாக இருந்ததாம். மெனி தாட்ஸ் கம் டு ஹர் மைண்ட்ஸ், எஸ் அவங்க மைண்டில் நிறைய தாட்ஸ் வருதாம். ஹஸ் ஹி லேண்ட் ஆன் த சி, ஒன் கேனாட் சி த டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் விஷன் சீன் டு கண்ட்ரீஸ் ஹாஸ் பீன் டன் பை அஸ், ஆல் த லைன்ஸ் ஆஃப் ஷி மேப்ஸ் ஆர் மேட் பை அஸ். எஸ் ஸோ அவங்க என்ன பண்ணாங்களா, கேன் ஒன்லி மேக் அவுட் லேண்ட். ஸோ லைட்டாக லேண்ட் ஆச்சு எங்கே, சி கடலாண்டு. ஸோ அது கடலுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததா, நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் எல்லாம் அவங்க பார்த்தாங்க. ஓகே நெக்ஸ்ட்டு, Why do things we throw upon the earth come down? எதுக்காக ஒரு பொருளை தூக்கி போட்டால் கீழே வருது? Question. On the earth when we throw something up, it's come down. நம்ம எதை தூக்கி போட்டாலும் கீழே வரும். When we throw a ball up in air, it falls back. Yes, அந்த ஏர்ல என்ன ஆகும், மறுபடியும் வரும் பால். We are able to catch it. நம்ம அதை சரியாக பிடிக்கல அப்படின்னா அந்த எர்த், we do not keep floating around. ஸோ அது என்ன ஆகலை, ஃப்ளோட் ஆகலை. சப்போஸ் நம்ம கேட்ச் பிடிக்க மறந்துட்டோம் அப்படின்னா அது மேலே என்னென்ன நடக்கணும், ஃப்ளோட் ஆகணும். பட் ஆனால் அப்படியே அது வந்து கீழே விழுது. இட் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் த எர்த் தட் மேக்ஸ் திஸ் ஹேப்பன். த எர்த் புல்ஸ் எவர் திங் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் ஸோ என்ன ஆகுது அங்கே, எர்த் பல்ஸ். பல்ஸ் ஆனது இழுக்கிறது. அப்போது எர்த்தில் ஏதோ ஒரு சம்திங் என்ன ஆகுது அப்படின்னா இழுக்குது. எர்த்தை பிடிச்சி எந்த ஒரு திங்ஸை போட்டாலும் என்ன ஆகுதான், இழுத்துக்குது கீழே. ஸோ அப்போ என்ன இருக்குது, நவுனஸ் இட்ஸ் கிராவிட்டி, நவுனஸ் கிராவிட்டி. ஸோ அங்கே என்ன இருக்குது, டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் நவுனஸ் கிராவிட்டி. அங்கே கிராவிட்டி தான் என்ன பண்ணுது, பல்ஸ். பல்ஸ்னால் இழுக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் கொஸ்டின், தே ஷைன் ஸோ பிரைட் இன் த டார்க் ஆஃப் த நைட், வை டூ தே ஹைட் இன் த மார்னிங் லைட் ஸ்டார்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் நம்ம ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து சி த நைட் டைம். ஸோ நைட் டைமில் நல்லா ஷைனிங்காக பிரைட்டாக இருக்கும் ஸ்டார்ஸ் எல்லாம். பட் மார்னிங் டைம் ஹைடு, ஹைட்னா என்ன மீனிங், மறைஞ்சது, மறையிறது. ஹைன் என்னது, மறையிறது. பட் ஆனால் மறைஞ்சு போகுது. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, சன்லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த லைட்டும் ஸ்டார்ஸோடைய அந்த பிரைட்னஸும், சன்லைட்டை விட ஸ்டார்ஸோடைய பிரைட்னஸ் வந்து லோ ஆகிடும். ஸோ அது ரொம்ப பவராக இருக்கும் இல்லையா, ஸ்டார்ஸோடைய, சாரி சன்னோடைய பிரைட்னஸ்ஸு. ஸோ சன்னோடைய பிரைட்னஸ் வந்து ஸ்டாரோடைய பிரைட்னஸை டல்லாக்கிடும். ஸோ அதனால் அந்த லைட்டில் இது என்ன ஆகிடும், ஹைட், மறைஞ்சிடும், அதிகமாக தெரியாது. பாருங்கள், வி சீ ஸ்டார்ஸ் மோஸ்ட்லி அட் நைட், நம்ம நைட்டில் பார்த்துருக்கோம். பிகாஸ் தே ஷைன் இன் த டார்க், எஸ் டார்க்காக இருக்கிற பிளேஸில் அது நல்லா அழகாக தெரியும். ஸ்கை டியூ டு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சன்ஸ் லைட் ஆன் தெம், எஸ் சன்லைட்டோடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் ஸ்டார்ஸ் என்ன பண்ணாதே, ஸ்டார்ஸை மார்னிங் டைமில் ஹைட் பண்ணிடும். நமக்கு நாட் விசிபிள் த ஸ்டார்ஸ் ஃபார் மார்னிங் டைம். ஓகேயா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ரீட் ஆல் த பார்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கட் எவ்ரி ஒன். ஸோ ரீட் வெல் அண்ட் ரைட் வெல். ஸோ தேங்க்யூ.